தங்க நகை தயாரிப்பில் பரம்பரை பரம்பரையாக ஈடுபட்டு வரும் ஸ்ரீ ஜுவல்லரி நிறுவனத்தினர் உங்கள் தேவைக்கேற்ற தங்க நகைகள் அனைத்தையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப தரமாக விரைவாக தயாரித்து வழங்குகின்றார்கள். ஸ்ரீ ஜுவல்லரி மர்டன் ஹாஸ 17 சூரிச். ஸ்ரீலங்கா வரலாற்றில் முதற் தடவையாக வேட்பாளர் ஒருவருக்கு இந்நிலையே ஏற்பட போகின்றது. மகிந்த, இதனாலேயே சஜித்தின் கரங்களை பலப்படுத்தியுள்ளேன். காரணம் கூறுகின்றார் சந்திரிகா. பகிரங்க விவாதத்திற்கு நான் தயார். எம்கே சுவாதிலிங்கம். தீவகத்திலிருந்து யாழ் மத்திய கல்லூரிக்கு உலங்கு வானூர்தியில் எடுத்து வரப்படவுள்ள பெட்டிகள். வரலாற்றில் முதன்முறையாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய நடைமுறை. ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு நடைபெறவுள்ள மற்றொரு தேர்தல். தென்னிலங்கையில் ஏற்பட்ட பரிதாபம், சிறுவன் செலுத்திய வாகனத்தில் மோதுண்டு இருவர் பலி. இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை, கைபேசிகள் ஊடாக அந்தரங்கங்கள் அம்பலமாகும் அபாயம். ஸ்ரீலங்கா வரலாற்றில் முதற் தடவையாக தனது சொந்த தொகுதியிலேயே ஜனாதிபதி வேட்பாளர் தோல்வி காணும் ஜனாதிபதி தேர்தலாக எதிர்வரும் தேர்தல் அமையப்போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கடந்த எல்பிடி பிரதேச சபையை கூட வெற்றி கொள்ள முடியாத புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவினால் எவ்வாறு ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்ள முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சவை வெற்றி பெற வைக்கும் வகையில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நேற்று மாலை பொல்காவெல பிரதேசத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச ஜனநாயகத்தை வழங்கியதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தம்பட்டம் அடித்து தெரிந்து கொண்டிருந்தாலும் தேர்தலை நடத்தாத தற்போதைய அரசாங்கத்திடமிருந்து உண்மையான ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் ஜனநாயகத்தை பறித்தெடுத்தது. எங்களுக்கு ஜனநாயகத்தை வழங்கியதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறுகின்றார். தேர்தலை நடத்தாமல் இருப்பதா ஜனநாயகம்? மாகாண சபைகளை ஆளுநர்களுக்கு கீழே உட்படுத்துவதா உண்மையான ஜனநாயகம்? புதிய ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் எல்பிடிஏ பிரதேச சபை தேர்தலை நிர்வகிக்க முயற்சித்த போது அதிலும் தோல்வி கண்டார். நாட்டில் முதற் தடவையாக பிரதேச சபை ஒன்றை கூட வெற்றி கொள்ள முடியாத வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் குதித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலிலும் முழு அம்மாந்தோட்டை மாவட்டம் உட்பட நாடு முழுவதிலும் படு தோல்வியையே சஜித் பிரேமதாச எதிர்கொள்வார். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அனைத்தையும் அரசியல் அமைப்புக்கு முரணாகவே செய்தது. நீதிமன்ற கட்டமைப்பிலும் விளையாட ஆரம்பித்தார்கள். நீதிமன்றத்தில் தலையீடு செய்ய இடமளிக்க கூடாது. நீதிமன்ற கட்டமைப்பை நாங்கள் சுயாதீனப்படுத்த வேண்டும் என்பதே எமது இலக்காகும். அன்று இரவுகளில் குள்ளர்கள் வந்தார்கள். கடந்த காலங்களில் குருநாகல் உட்பட பல இடங்களிலும் 62,000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதனால் மீண்டும் பிரேமதாசவின் யுகத்திற்கு நாங்கள் செல்ல இடமளிக்க கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் ஊழல் மோசடிகள் செய்து நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்தும் கொலை கலாச்சாரத்தை அரங்கேற்றி நாட்டை இரத்த களரியாக்கியும் அட்டூழியம் புரிந்த கும்பல் மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கின்றது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கும்பலை தோற்கடிக்கவே புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு நான் ஆதரவு வழங்கியுள்ளேன் எனவும் கூறியுள்ளார். கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நேற்று புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித்திற்கும் சந்திரிகாவுக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. இதன் பின்னர் சர்வதேச செய்தி சேவையொன்றின் கொழும்பு செய்தியாளருக்கு வழங்கிய செவ்வியிலேயே சந்திரிகா மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நாட்டை மீண்டும் இருண்ட யுகத்துக்குள் கொண்டு செல்ல நான் விரும்பவில்லை. அதனால்தான் சஜித்தின் கரங்களை நான் பலப்படுத்தியுள்ளேன். மூவின மக்களும் இந்த நாட்டில் நிம்மதி பெருமூச்சு விட்டு வாழ வேண்டும். அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும். தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும். எமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக சஜித் உத்தரவாதம் வழங்கியுள்ளார். இந்த தேர்தலில் அவர் வெற்றியடைவார், அதில் எனக்கு முழு நம்பிக்கையுண்டு என அவர் கூறியுள்ளார்.
ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் பகிரங்க விவாதத்திற்கு நான் தயார் என ஜனாதிபதி வேட்பாளர் எம் கே சுவாமிலிங்கம் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் இன்று முற்பகல் மக்கள் சந்திப்பின் பின்னர் செய்தியாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் அவர் பிரதான இரு சிங்கள வேட்பாளர்களும் தமிழ் மக்களின் நியாயமான அரசியல் கோரிக்கைகளை ஏற்கவில்லை. 5 தமிழ் கட்சிகள் முன்வைத்த 13 அம்ச கோரிக்கைகளை சிங்கள வேட்பாளர்கள் எவருமே படித்துக்கூட பார்க்கவில்லை. எனவே ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் பகிரங்க விவாதத்திற்கு நான் தயாராக உள்ளேன். என்னுடைய தமிழர் தாயகத்திலேயே இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் எங்களுடைய தேர்தல் பிரச்சார பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ள சூழ்நிலையிலேயே பொதுவாக கொழும்பும் மலையகமும் உட்பட பல இடங்களில் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றேன். வடக்கு மற்றும் கிழக்கு இணைப்பு விடயத்தில் முஸ்லிம் மக்கள் தலைமைகள் எம்மை ஏமாற்றிவிட்டனர். இது தவிர கிழக்கு மாகாணத்தை பிரிப்பதில் தமிழர் சார்பான வழக்காடிய மதியாபரணம் சுமந்திரன் என்பவர் அதை தள்ளுபடி செய்ய முயற்சித்த நிலையில் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு இணைய வேண்டும் என கூறி வருகின்றமை வேதனை தருகின்றது என அவர் கூறியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் சுமூகமான முறையில் தேர்தலை நடத்தக்கூடிய விதத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தல் கடமைகளில் 6000 அரச உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரான அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார். தபால் மூல வாக்களிப்புகள் முடிவுற்ற நிலையில் இந்த வருடம் யாழ் மாவட்டத்தில் 475,171 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 16 தேதியில் நடைபெறவுள்ள தேர்தலுக்காக 531 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. நேற்று முன்தினம் மற்றும் நேற்று தபால் மூல வாக்களிப்புகள் நடைபெற்றன. அதற்காக 267 திரைக்களங்களில் 29,850 பேர் தபால் மூல வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். யாழ் மாவட்ட செயலகம், போலீஸ் திணைக்களம் மற்றும் தேர்தல் உத்தியோகத்தர்கள் எதிர்வரும் 4 தேதி அந்தந்த திணைக்களங்களில் தமது வாக்குகளை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வழமை போன்று யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலேயே வாக்கு எண்ணும் பணிகள் இடம்பெறும். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் நெடுந்தீவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வாக்குப்பட்டிகள் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பட்டு அங்கே வாக்கெண்ணும் பணிகள் நடைபெறும். எழுவைத்தீவு மற்றும் அனலைத்தீவு உள்ளிட்ட தீவுகளில் இருந்து கடற்படையின் பாதுகாப்புடன் வாக்குப்பட்டிகள் எடுத்து வரப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அருகில் உள்ள வாக்குச்சாவடிகளிலிருந்து வரும் வாக்குப்பட்டிகள் மிக சீக்கிரமாக எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும். தூர இடத்து வாக்குப்பட்டிகள் உரிய நேரத்தில் எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்தார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் போதைப்பொருள் பரிசோதனைக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு செயலகத்தால் ரோபோ இயந்திரங்கள் நேற்று முதல் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. வெடிபொருட்கள் மற்றும் போதைப்பொருட்களை கண்டுபிடிப்பதற்காக இலங்கை போலீஸ் வரலாற்றில் முதன்முறையாக இவ்வாறான செயற்திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்குள் வருவோர் மற்றும் வெளியேறுவோரை சோதனையிடுவதற்காக நுழைவாயில் பகுதியில் இந்த புதிய ரோபோக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் விமான பயணிகள் மற்றும் அவர்களின் பொதிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதுடன் இதன் மூலம் வெடிப்பொருட்கள் மற்றும் அனைத்து ரக போதைப் பொருட்களையும் அறிந்து கொள்வதற்கான ஆற்றலை இந்த 2 ரோபோக்களும் கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. மேலும் குறித்த ரோபோக்கள் 2 அங்கும் இங்கும் நகர்ந்து பரிசோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியவை. ரோபோட் இன்ஸ்பெக்ஷன் டாக் என்ற இந்த 2 ரோபோக்களும் சீன குடியரசினால் இலங்கை போலீசாருக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு மாகாண சபை தேர்தலுக்கு செல்ல வேண்டியுள்ளதாக தெரிவித்த தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் மஹிந்த தேசப்பிரிய மறைக்கப்பட்டுள்ள மாகாண சபைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததும் சிலர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவசரப்படுகின்றனர். அதற்கு இன்னும் போதுமான கால அவகாசம் இருப்பதாக கூறிய ஆணைக்குழு தலைவர் ஜனநாயக ரீதியில் மாகாண சபைகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதே முதலில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டினார். தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் நடத்திய ஊடக மாநாட்டின் போது இதனை கூறினார். மாகாண சபைகளின் பதவிக்கால முடிவுற்று சகல மாகாண சபைகளும் ஆளுநரின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. அவற்றுக்கான தேர்தல்களை விரைவாக நடத்த வேண்டியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததும் உடனடியாக மாகாண சபைகளுக்கான தேர்தலுக்கு செல்ல தாம் தயாராகி வருகின்றோம். ஆனால் சில கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டி நடத்துவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. இது ஆரோக்கியமானதாக படவில்லை. மாகாண சபைகளுக்கான தேர்தலை காலம் கடத்துவது ஜனநாயக முறைமைக்கு விரோதமானதாகவே கொள்ள வேண்டியுள்ளது. எந்த தேர்தலையும் நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராகவே உள்ளது. ஆனால் உரிய நடைமுறை பேணப்பட வேண்டும். மாகாண சபைகளின் அதிகாரம் தனிநபர்களிடம் தொடர்வது ஆரோக்கியமானதல்ல. மாகாண சபைகள் இன்று மறைக்கப்பட்டுள்ளன. அவற்றை தேடிப்பிடித்து உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதற்கு தயாராகவே இருக்கின்றோம் எனவும் ஆணைக்குழு தலைவர் மேலும் தெரிவித்தார்.
தென்னிலங்கையில் சிறுவன் ஒருவன் செலுத்திய மோட்டார் வாகனத்தில் மோதுண்டு இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். வீரகெட்டிய தங்காலை வீதியில் 15 வயதுடைய சிறுவன் செலுத்திய மோட்டார் வாகனம் மோதுண்டமையினால் விபத்து ஏற்பட்டுள்ளது. சிறுவர்கள் இருவரும் அவர்களது தாயாரும் பேருந்து ஒன்றில் இருந்து இறங்கி வீதியில் செல்லும் போது பேருந்திற்கு பின்னால் வந்த மோட்டார் வாகனத்தில் மோதுண்டமையால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த தாய் மற்றும் பிள்ளைகள் வீரகெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஹம்மாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் ஒரு சிறுமி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் மற்றொரு பிள்ளையையும் தாயையும் மாத்திரை வைத்தியசாலைக்கு மாற்றி அனுப்பப்பட்ட நிலையில் சிறுவன் உயிரிழந்துள்ளார். விபத்தில் 12 வயதுடைய மகளும் 6 வயதுடைய மகனும் உயிரிழந்துள்ளனர். மோட்டார் வாகனத்தை ஓட்டியதாக கூறப்படும் 15 வயதான சிறுவனும் அதில் பயணித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் கையடக்க தொலைபேசி பயனாளர்களின் உரையாடல்களை 3ஆம் தரப்பினர் அல்லது வேறு எந்தவொரு தரப்பினரும் செவிமடுக்கும் ஆபத்து உருவாகி உள்ளதாக பொது உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை மக்கள் பாவிக்கும் எந்தவொரு ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசியிலும் பயன்படுத்தப்பட்டுள்ள சிம் அட்டையின் பாதுகாப்பு சிக்கலை பயன்படுத்தி இவ்வாறு ஒட்டு கேட்க முடியும் என குறிப்பிடப்படுகின்றது. இலங்கை உட்பட உலகின் 30 நாடுகளில் பயன்படுத்தப்படும் சிம் அட்டைகளின் கடவுச்சொல் செயற்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள சிம் டூல் கிட்டில் உள்ள தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக இந்த பாதுகாப்பு சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. அடப்டிவ் செக்யூரிட்டி என்ற கையடக்க தொலைபேசி பாதுகாப்பு தொடர்பில் ஆய்வு நடத்தும் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெற சில வாரங்கள் உள்ள நிலையில் அவ்வாறான ஆபத்து குறித்து வெளியாகியுள்ள தகவல் காரணமாக பாரிய பிரச்சினை எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது.